இன்றைய வேலையை பத்திய நறுக்குன்னு நாலு கேள்வி செஷனுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் கேக்குறேன். இந்த வேலை கொடுக்கறவங்க எல்லாம் இருக்காங்கல, அவங்க நம்மள அடிமை மாதிரி ட்ரீட் பண்றது சரியா? வேதம் சொல்கிறது, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா விஷயத்திலயும் நீங்க கீழ்படிங்கன்னு. மனுஷனை தானே பிரியப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்வைக்கு வேலை செய்யாம தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அவருக்கு பயந்து கபடமில்லாத இருதயத்தோடு நம்ம வேலை செய்யணும். வேலை மேல இருக்கிற நேரத்துல, வேலையில நம்ம கிட்ட கொடுக்குற பணத்துல இல்ல அந்த பொருள்ல நம்ம உண்மையா இருக்கணும். மனுஷனை வேணா நம்ம ஏமாத்திடலாம், ஆனா கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவர்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஓகே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன். எவ்வளவுதான் நம்மளை தாழ்த்தி நம்ம வேலை செஞ்சாலும் இந்த மேனேஜர் கையில இருந்து ஒரு பாராட்டு ஒரு ப்ரொமோஷன் நமக்கு வரவே மாட்டேங்குது. ஏன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க செய்யற வேலைக்கான பலன், அதாவது இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன், அப்ரிசியேஷன், இதெல்லாம் மனுஷன் கிட்ட இருந்து வராது, ஆண்டவர் தான் நமக்கு தர முடியும். இது தெரியாம போச்சே. இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆண்டவரே உங்களை பாராட்டுற வரைக்கும், ப்ரமோட் பண்ற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஆண்டவர் கொடுக்கிற லெட்டரை நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்கிறவர் தான் நம்ம மேனேஜர். மத்தபடி அவராலையும் ஆண்டவரை தாண்டி நமக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. இப்ப நான் உங்களை ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், என்னமோ சொல்லுங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கடுக்கடுன்னு கோவமா தான் வேலை செய்ய முடியுது. வேதம் சொல்கிறது, எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று. சோ இப்ப நம்ம கோவமா கடுக்கடுன்னு எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதை கடவுளுக்கே செய்யறோம்னு நம்ம மனப்பூர்வமா வேலை செய்யணுமா? ஒரு ஸ்மைலோடய நம்ம வேலை செய்யணுமா? இப்போ நம்ம வேலை செய்யும் போது நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கோபமா இருக்கும்போது அந்த கண்ணாடி காட்டி கொடுத்துருமா? அந்த மாதிரி நம்ம யோசிக்கிட்டே வேலை செய்யணும். நம்ம முகம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி வேலை செய்யணும். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் தம்மை நமக்காக சிலுவையில் கொடுக்கும்போது மனப்பூர்வமாய் கொடுத்தார். ஓகே, இப்போ நான் ஃபைனல் கேள்வியை கேட்குறேன். ஆக மொத்தம் எல்லா அட்வைஸுமே ஒன் சைட் அட்வைஸ் தானா? எல்லாமே வேலை செய்யறவங்களுக்கு தானா? வேலை கொடுக்குறவங்களுக்கு ஒரு அட்வைஸுமே இல்லையா, ரூல்ஸுமே இல்லையா பைபிளில்? இருக்கு. எஜமான்களே, வேலை கொடுக்கிறவர்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து உங்கள் வேலைக்காரர்களுக்கு நீதியையும் செவ்வையுமானவைகளை செய்யுங்கள் என்று சொல்லி. நம்ம மற்றவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறோன்னு ஆண்டவர் நம்மள பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் திருப்பி நமக்கும் அதே வேலையை கொடுப்பாரு. அதனால இப்பவே கரெக்டா நடந்துக்கோங்கன்னு வேலை கொடுக்கறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. Thanks for listening to us.